ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட் ஆர்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் ப்ரெக்னென்சி வீக் 11 இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கூட ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் முடியுது. ஸோ ப்ரெக்னென்சி வீக் 11 என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கும் பேபிக்கும் இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் பேபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனில் பார்க்கும்போது மூமெண்ட் தெரியும், பட் ஆனால் நமக்கு பர்சனலாக மூமெண்ட் எதுவுமே தெரியாது. நமக்கு மூமெண்ட் வந்து 16 வீக்லேருந்து 22 வீக்கில் அப்போ தான் தெரிய வரும். ஸ்கேனில் மூமெண்ட் தெரியறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேபி வந்து அதோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பாடி லைட்டாக அசைகிறதுனால அதுக்கும் வந்து மூமெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்கேனில் காட்டுவாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி வீக் 11 நமக்கு வந்து நம்மளோட கருத்தரிச்சு முட்டையிலேருந்து குழந்தை வந்து ஒரு டைனி ஹியூமனாக வந்து நம்ம பேபி இப்போ இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பேபி டெவலப் ஆகிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இதுதான். ஸோ இப்போ தான் வந்து உறுதியாக வந்து சொல்லலாம் நமக்கு வந்து பேபி உள்ளே இருக்குது வயிற்றுக்குள்ளே அப்படின்னு. பேபிக்கு எல்லா ஆர்கானுமே அதோட பிளேசஸில் வந்து செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீக் 11 இருக்கிறதுனால இந்த வீக் முடிகிறதுக்குள்ளே நம்மளோட பேபியோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், யூரினரி சிஸ்டம், இது எல்லாமே வந்து பேபிக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் போக போக, ஒரு 15th வீக்கு, ஒரு 20th வீக்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து பேபியோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து தெளிவாக ஸ்கேனில் தெரிய ஆரம்பிச்சிடும், அதாவது அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன்லாம். ஸோ இந்த ஸ்கேனில் நமக்கு வந்து பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்னு வந்து தெரிஞ்சிடும், காரணம் அதோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா அது வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வீக் 11 என்னென்ன வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இன்னொன்று வந்து ஹார்ட் பர்ன் இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ரெக்னென்சியில் அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இதுக்கு காரணம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உடம்பில் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ ஸ்லோவாகிறதுனால நமக்கு செரிக்கிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து மலச்சிக்கலாக காட்டுது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிறையா தண்ணி குடிக்கணும், அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க உங்கள் டே ஃபுல்லாக, அப்போ தான் வந்து அந்த டே உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ரொம்ப பாத்ரூம் வருது, மோஷன் போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கிட்டுலாம் போகாதீங்க, சும்மா இருங்க. வரும்போது தன்னால் அது போகும் சரியா, அதனால எந்த பாதிப்பும் இல்லை. பட் தண்ணி மட்டும் நிறையா எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு ஹை ஃபைபர் கண்டென்டட் ஃபுட்ஸ்லாம் நிறையா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல். நெஞ்சரிச்சல் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம்னா கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு செகண்ட் டைம் ப்ரெக்னென்சிலும் இருக்கும், பட் ரொம்ப ரேர் தான் செகண்ட் டைம் ப்ரெக்னென்சியில். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு காமனான விஷயம் தான். இந்த ஹார்ட் பர்னை வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் ஆசிட் இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு நெஞ்சரிச்சலாக இருக்கும். இது வந்து நம்மளோட பிரெஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, பிரெஸ்டோட அடி பகுதியிலேருந்து நம்மளோட அடி தொண்டை வரைக்கும் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த அதில் தான் வந்து இதை வந்து ஹார்ட் பர்ன் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நெஞ்சரிச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ வீக் 11 வந்து இது ரெண்டும் தான் வந்து மேஜராக நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸாக தெரியும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிரும். மார்னிங் சிக்னஸ், பிரஸ்ட் டெண்டர்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிரும். பட் இது ரெண்டும் வந்து மேஜரான ஒரு சிம்டம். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, ஃபீட்டல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம், அதாவது நம்மளோட பேபி டெவலப்மெண்ட், பேபியோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ப்ளஸ் யூரினரி சிஸ்டம் பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட் ஆர்ட். தேங்க்யூ.